ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி நல்லா அடி பிடிக்காமல் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரே தம்ல தான் செய்ய போகிறோம். அதில் ஒரு 150 ml அளவுக்கு வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு 6 வெங்காயம் இருக்கும், மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 4 பச்சை மிளகாவையும் வந்து இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ இதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் தூளும், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து நார்மல் மிளகாய் தூளும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு இது ரெண்டுத்தையுமே அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் இதில் வந்து 1-2 ஏலக்காய் பட்டை அதெல்லாம் சேர்த்து வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து 1-5 தக்காளி, கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பாருங்கள், 1 1/4 வாசி அளவுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ அளவுக்கு வந்து நான் சிக்கன் எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் வந்து வதக்கி எடுத்தால் போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது. இப்போ இதில் 200 ml அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதிலேயே 1/2 லெமன் வந்து இது கூடவே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா வந்து நான் இதில் வந்து 3 படி அரிசி எடுத்திருக்கேன், அதுக்காக 5.5 படி தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். 1:2 அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது வந்து 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து புதினாவை வந்து கொஞ்சம் கம்மியாக, கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். பட் இந்த அளவு வந்து எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா ரொம்ப மசாலாவாக இருக்கக்கூடாது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்களா நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிலோ அளவுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1/4 மணி நேரம் வந்து ஊற வச்சுருப்பேன். இப்போது அரிசி போடுறதுக்கு முன்னாடி தோசைக்கல்லையும் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அரிசி ஆட் பண்ணிட்டேன், அப்போ தான் வந்து நம்ம தண்ணி குறைஞ்சது டக்குன்னு தம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தோசைக்கல் வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. குழையாமல் பொறுமையாக வந்து கிளறி விடுங்க. இப்போது நம்ம வந்து பாருங்கள், தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. நல்லா குறைஞ்சி வந்ததும் தோசைக்கல்லில் வந்து நம்ம தம் வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா குறைஞ்சிச்சு. இப்போது 1 தோசைக்கல் வச்சுட்டு பாருங்கள், மேலே தண்ணியே தெரியாது, லைட்டாக தான் தெரியும். அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக வந்ததுக்கப்புறம் தோசைக்கல்ல கீழே வச்சுட்டு சாப்பாடு அதுக்கு மேலே வச்சு 1 வெயிட் தூக்கி வச்சுருங்க. வச்சுட்டு 1-5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேம், உங்கள் ஸ்டவ்வை பொறுத்து இருக்குது. அடுத்து 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. 1-15 மினிட்ஸ் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பரான பிரியாணி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஒரு ரைஸ் கூட குழையவே இல்லை, அடி பிடிக்கவும் இல்லை ரைஸ் வந்து. நல்லா சூப்பராக வந்தது இதே சிக்கன் பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.